Hi friends, welcome to Foodies Paradise. Nikki number one super and healthy and a juice the pakaporo, enana goya para juice. By the recipe portukumadi, now the goya para to the benefits from the enana la irkan solapore. Goya para manda number daily when the supper nala odambuk on the rumman and leather. Ademadri in the goya para tele vitamin C when the adigmarka, narcheta when the adigmarka. வளர குழந்தைங்க ডেইলি ஒரு கோயாப்பழம் சாப்பிட்டு வந்தாங்கனா அவங்களோட எலும்பு வந்து ரொம்ப வலுவடையும் மறக்காம ডেইলি ஒரு பழமாவோ இல்ல இந்த மாதிரி ஜூஸ் மாதிரியும் நீங்க வந்து போட்டு குடுக்கலாம் வாங்க ரெசிபிக்குள்ள போலாம் நான் வந்து இன்னைக்கு மூணு பழுத்த கோயாப்பழம் வந்து எடுத்துக்கேன் இது மேல இருக்க தோல் எல்லாம் வந்து சீவி எடுத்துருங்க நம்ம ஜூஸ் போடுறதுக்கு அவங்களுக்கு இந்த தோல் எல்லாம் வந்து எதுமே தேவை இல்ல பட் வந்து நீங்க சாப்பிடுற மாதிரி இருந்தீங்கனா நீங்க தோளோட சாப்பிடலாம் இது தோலை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க இப்போ இத வந்து நம்ம மிக்ஸில அரைச்சு எடுத்துக்க போறோம் மிக்ஸி ஜார் ஒன்னு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த கோயா பழத்தை அரைச்சு எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து நான் வந்து ஜூசர் மிக்ஸர் எடுக்கல நான் நார்மல் வந்து பிளெண்டர் தான் வந்து எடுத்துக்கேன் இதுல வந்து இந்த விதைகள் எல்லாமே இருக்கும் அது நம்ம ஜூசர்ல போட்டோம்னா நமக்கு சரியா அரைபடாது சோ அதனால வந்து மிக்ஸி எடுத்துக்கோங்க இதுல எல்லா பழமும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து அரைக்க போறேன். நல்ல பாதி கோயா பழத்தை ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நாட்டு சக்கரை வந்து எடுத்துக்கேன். ஒயிட் sugar இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட sugar கிட்ட மாதிரி நீங்க சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கப் அளவு வந்து எடுத்துக்கேன். சோ இதல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத மிக்ஸில நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸில ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துட்டோம். இத வடிகட்டிக்கலாம். ஒரு வடிகட்டி வெச்சுக்கோங்க இந்த நம்ப அரைச்சு வச்சிருக்க இந்த கோயா பழத்தை இல்ல ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கோயா பழத்தோட பியூரி வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு இப்படி தான் வந்து இருக்கும் கொஞ்சம் வந்து கெட்டியா தான் வந்து இருக்கும் இது வந்து நம்ம தண்ணி ஊத்தி வந்து கலக்கிட்டா நம்மளோட கோயா பழ ஜூஸ் வந்து ரெடி இது வந்து ஒரு வாரத்துக்கு நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து எடுத்து வெச்சுக்கலாம் உங்களுக்கு வேணும்ன்றப்போ நீங்க தண்ணி ஊத்தி நீங்க mix பண்ணிக்கலாம் அப்படி sugar வந்து உங்களுக்கு வந்து கம்மியா இருந்துச்சுனா எக்ஸ்ட்ரா வந்து sugar அப்படி இல்லனா தேன் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து நான் ஐஸ் வாட்டர் வந்து எடுத்துர்க்கேன் இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கோயா பழ பியூரியோட 2 ஸ்பூன் வந்து நான் இந்த தண்ணியில ஆட் பண்றேன் நம்மளோட கோயா பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த டைம்ல நீங்க sugar செக் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட கோயா பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நம்மளோட ரொம்ப ஹெல்தியான கோயா பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி